அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள ஏழு முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்ஸ் மூலியம் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல் அறிவிப்பு கல்லூரியில் சேரும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டமானது ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி முதல் தொடங்கப்படும் என முதலமைச்சரான மு க ஸ்டாலின் ஒன்றை வெளியிட்டுள்ளார் இரண்டாவது அறிவிப்பு தமிழ்நாட்டில் இளநிலை மருத்துவ படிப்புக்கான விண்ணப்பம் ஆன்லைன் மூலம் தொடங்கியது எம்பிபிஎஸ் பிடிஎஸ் மாணவர் சேர்க்கைக்கு இன்று முதல் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் எனவும் இன்று முதல் ஆகஸ்ட் எட்டாம் தேதி மாலை ஐந்து மணி வரை விண்ணப்பிக்கலாம் எனவும் டபிள்யூ 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 டாட் டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் டாட் நெட் என்ற இணையதளத்திலும் டிஎன் ஹெல்த் டாட் டிஎன் கவர்மெண்ட் இன் ஆகிய தளங்களிலும் மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் எனவும் கூறப்பட்டுள்ளது மூன்றாவது அறிவிப்பு தமிழ்நாட்டில் ஆகஸ்ட் இருபத்தோராம் தேதி மருத்துவ படிப்புக்கான கலந்தாய்வு தொடங்கும் என அமைச்சரான மா சுப்பிரமணியன் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளார் நான்காவது அறிவிப்பு ஆடி அமாவாசை மற்றும் வார இறுதி நாட்கள் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது கீழம்பாக்கத்திலிருந்து மேல் மலையனூருக்கு இருநூறு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் எனவும் கோயமேடியிலிருந்து திருவண்ணாமலை நாகை வேளாங்கண்ணி ஓசூர் ஆகிய பகுதிகளுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் எனவும் பெங்களூரு திருப்பூர் ஈரோடு கோவை ஆகிய இடங்களில் இருந்து பல்வேறு இடங்களுக்கு இருநூறு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் எனவும் டிஎன்எஸ்டிசி டாட் இன் மற்றும் மொபைல் செயலி வழியே தொலைதூர பயணங்களுக்கு முன்பதிவு செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஐந்தாவது அறிவிப்பு சட்டப்படிப்புக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நீடித்து தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் உத்தரவு ஒன்றை அளித்துள்ளது இரண்டாண்டு முதுகலை சட்டம் எல்எல்பி மூன்றாண்டு எல்எல்பி படிப்புக்கு விண்ணப்பிக்க அவகாசம் நீடிப்பு மற்றும் எல்எல்பி ஹானர்ஸ் படிப்புக்கு விண்ணப்பிக்க அவகாசம் நீடித்துள்ளது இரண்டாண்டு எல்எல்பி படிப்புக்கு ஆகஸ்ட் ஐந்து வரையும் மூன்றாண்டு முதுகலை சட்டப்படிப்புக்கான அவகாசம் ஆகஸ்ட் பத்து வரையும் நீடித்துள்ளது ஆறாவது அறிவிப்பு தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தக நிறுவனமானது சென்னையில் மூன்று நாட்கள் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டம் பேக்கரி பொருட்கள் தயாரித்தல் பயிற்சியானது வரும் ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேதி வரை மூன்று நாட்கள் காலை ஒன்பது முப்பது மணி முதல் மதியம் ஆறு மணி வரை மா நடைபெறவுள்ளது இந்த பயிற்சியில் ஆர்வமுள்ள தொழில் முனைவோர் ஆண் அல்லது பெண் பதினெட்டு வயதிற்கு மேற்பட்ட குறைந்தபட்ச கல்வித் தகுதி பத்தாம் வகுப்புடன் விண்ணப்பிக்கலாம் இந்த பயிற்சியில் பங்கு பெறும் பயனாளிகளுக்கு குறைந்த வாடகையில் குளிரூட்டப்பட்ட தங்கும் விடுதி உள்ளது தேவைப்படுவோர் இதற்கு விண்ணப்பித்து பெற்றும் கொள்ளலாம் இந்த பயிற்சி பற்றிய கூடுதல் விவரங்களை பெற விரும்புவோர் டபிள்யூ டபிள்யூ டாட் இடிஐடிஎன் டாட் இன் என்ற வலைத்தளத்தில் தெரிந்து கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடைசியாக ஏலாத அறிவிப்பு நீலகிரி கோவையில் இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது நீலகிரி கோவை ஆகிய இரண்டு மாவட்டங்களில் நாளை ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது மேலும் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்காலில் இன்று முதல் ஏழு நாட்கள் மிதமான மழைக்கு வாய்ப்பு எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது மேலும் இதுபோன்ற செய்திகளை அப்டேட்டாக உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்